ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரொட்டி வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு நான் வந்து கால் கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண கோதுமை மாவுனால நான் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்குறதா இருந்தால் மைதா மாவு நமக்கு தேவையில்லை. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவும், அதாவது தண்ணி வந்து கூட போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் நம்ம மிருதுவாகவே நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி பிணைவீங்களோ அந்த மாதிரியே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா வந்து நம்ம பிணைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு இது ஃபுல்லாக மேலே வந்து நல்லா தடவிட்டு, இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பூரிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உருண்டைகள் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டைகளை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து நல்லா அந்த மாதிரி உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம உருட்டினதை ஒரு சப்பாத்தி கட்டில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் மாவு வந்து நல்லா தூவிக்கிங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பூரிக்கு வந்து எப்படி நம்ம வந்து உருட்டோமோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதை வந்து தேய்க்கணும். ஸோ ரொம்ப வந்து தடிமனாக வந்து தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் மெலிசாகவே தேய்க்கணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் தேய்ச்சிக்குங்க. ஸோ வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து தடிமன் இருக்கணும், ரொம்ப வந்து திக்காக வந்து இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து இதுக்கு வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படாது. இது போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து தடவிடுங்க. இப்போ தோசைக்கல் வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆன பிறகு இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயே ஊற்றக்கூடாது. எண்ணெயே நம்ம இல்லாமல் கூட செய்யலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் கால் டீஸ்பூன் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் திரி போட்டுக்கிட்டே இருங்க. திரி போட்டுட்டு கொஞ்சம் அதாவது இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் கருகிறாமல் நமக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது வந்து நமக்கு குக் ஆகணும், ரொம்ப வந்து கோல்டன் கலர் வந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், லைட்டாகவே இப்போ நமக்கு கொஞ்சம் பஃபியாக வருது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து நல்லாவே இது வந்து என்ன ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்கிறோம், ரொம்ப தடிமனாக தேய்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்னால நமக்கு இதோட லேயர் வந்து லேசாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் ஒரு பவுலில் வந்து மயனஸ் வச்சுருக்கேன், இன்னொரு பவுலில் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இப்போ மயனஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கனால நமக்கு இது கொஞ்சம் லிக்விடாக வேணும். ஸோ இதனால் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இப்படி எடுத்துட்டோம்னா இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் போல் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா அந்த இப்படி க்ரீமி மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதான் அடுத்து வந்து ஒரு பவுல் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். எப்பவுமே டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணுனுக்காக நான் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் போட்டுட்டு இதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ டொமேட்டோ கெச்சப்பில் வந்து ஹாட் சாஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்படி அது இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை.
ஸோ அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன், கேபேஜ், கேரட் அண்ட் கேப்சிகம் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து கேபேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்தது வந்து கேப்சிகம், அடுத்தது வந்து கேரட். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நிறைய ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் இதில் வந்து நான் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பெப்பரும் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். மயோனைஸ், சாஸ் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது, சப்பாத்தியும் நமக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ இதிலேருந்து ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணால் ரொம்ப வந்து நைஸாக தான் தேய்க்கணும். நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் தேய்ச்சிக்கோங்க, ஆனால் வந்து கொஞ்சம் நைஸாகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கெச்சப் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து டின்னருக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கும் சரி இது பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் வந்து மைதா மாவு எதுவுமே கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம், கோதுமை வந்து அதிகமாக நம்ம ஆட் பண்ணிக்கிருக்கோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்து கொஞ்சம் போல் லைட்டாக மேலே வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பச்சையாக சாப்பிடக்கூடியது தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மடக்கிக்கங்க. மடக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் எடுத்து லைட்டாக வந்து மேலே வந்து இப்படி ஊற்றிக்கிங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றினா தான் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபுல்லாக வந்து லேயர்லேயே நீங்கள் வந்து மைனஸும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம், இது அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு சுற்று சுற்றிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டினா வந்து பட்டர் ஷீட்டோ வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம், சாப்பிட கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா நம்ம அதனால வந்து நம்ம இப்படியே பிடிச்ச கூட சாப்பிட்லாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஒரு அருமையான நமக்கு வந்து என்னென்னா சப்பாத்தியில் வெஜ் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.